10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சட்டம் ஒழுங்கை காக்க முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், தமிழகத்தில் ஒரே நாளில் மட்டும் 3 அரசியல் படுகொலைகள் நடந்துள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பதையே இந்த படுகொலைகள் காட்டுகிறது. படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே முன்விரோதம் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறி, காவல்துறை அதன் கடமையை தட்டிக்கழிக்க கூடாது, கொல்லப்பட்ட மூவருக்குமே முன்விரோதம் இருந்திருக்கிறது என்பது உண்மைதான், அரசியலில் இருக்கும் ஒருவருக்கு முன்விரோதம் இருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றுதான் பொருள். அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய காவல்துறை தவறிவிட்டது. அரசியல் படுகொலைகளுடன் போதை கலாச்சாரமும் அதனால் நிகழும் குற்ற செயல்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. சென்னை காசிமேடு பகுதியில் 17 வயது சிறுவன் கஞ்சா போதையில் கையில் கத்தியுடன் இன்னொரு சிறுவனை கொடூரமாக தாக்கும் காணொளி காட்சிகள் வேகமாக பரவி வருகின்றன. தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் 17 வயதான சிறுவனால் எளிதில் வாங்கும் அளவுக்கு தாராளமாக புழக்கத்தில் உள்ளது என்றால், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அரசின் தலையாய கடமை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுதான். ஆனால் எந்த அச்சமும் இல்லாமல் குற்றவாளிகள் நடமாடுகின்றனர். இதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. இனியாவது காவல்துறையை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட வேண்டும். அதை செய்ய முடியாவிட்டால் தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களில் நடந்த அரசியல் படுகொலைகளுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.